ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஷார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன யூஸஸ்னால் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரோட்டீன் ஷேக். சரி, இதுக்கு என்னென்ன ஐட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு பேர் தான் ஃப்ளாக்ஸீட். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ரோஸ்டட் ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் ஃப்ளாக்ஸீட் வாங்கி வச்சிங்கன்னா வறுத்து வைக்கணும். ஸோ நான் வந்து ரோஸ்டடே வாங்கிட்டேன். அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் வேணும். அப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னா பாதாம் வேணும். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணது தான், ஆல்ரெடி நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போட்டுக்காங்க சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அத்திப்பழம், இது வந்து உலர் திராட்சை. உலர் திராட்சையில் ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து கருப்பு, இன்னொன்று ப்ரௌன் கலர். நம்ம இன்றைக்கி ரெண்டுமே தான் போட போகிறோம். அப்புறம் அக்ரோட், அக்ரோட் வந்து தீர டைம் ஆகிடுச்சு. அப்புறம் லைன்டேஜ், நீங்கள் லைன்டேஜ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைன்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், என் பூனைக்குட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏதோ சமைக்க போகிறேன், பெட்டில் உட்காந்து ஏதோ குக் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு போல. மூணு அக்ரோட் போட்டுக்கோங்க, ரெண்டு அத்திப்பழம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தான். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். அஞ்சு பாதாம், அஞ்சு முந்திரி, அப்புறம் இது கருப்பு திராட்சை. அது வந்து ஒரு 10-15 வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரௌன் கலர் திராட்சையும் இருக்குல்ல, ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, அதுவும் இதுவும். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீடு, ஃப்ளாக்ஸீடு வந்து அந்த மூடி அளவு ஒரு 2 ஸ்பூன் வரளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ளாக்ஸீடு வந்து ரொம்ப நல்லது. ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஃப்ளாக்ஸீடில் தான். அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து நான் 5 போட்டிருக்கேன். இது வந்து இந்த குவான்டிட்டி வந்து ஒரே ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு குவான்டிட்டி தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இதில் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீரியஸ்லி ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். என் பூனைக்குட்டி ஏன் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குன்னா, நான் ஏதோ பெட்டில் உட்காந்து சமைக்க போகிறோம் போல், நம்ம சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுது. மேக்ஸிமம் கேட்ச் இதெல்லாம் சாப்பிடுமா என்னன்னு தெரியல, பட் என்னோடய பூனைக்குட்டி என்ன கொடுத்தாலுமே சாப்பிடும். ட்ரை கிரேப்ஸுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்துருக்கு. அதுக்கு நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஃபுட் ஐட்டம் ஏதாவது எடுத்து வந்து வச்சா அது லைட்டாக வச்சு டேஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு தூக்கமே வராது. இருக்குது, சரி, அவங்க சாப்பிட்டுருக்கட்டும் மேடம். நம்ம போய் இதை ஊற வைக்கலாம். இதில் வந்து ஒரு 1 கிளாஸ் வாட்டர் எடுத்து ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டேட்ஸ் வேணால் அப்படியே கொட்டை எடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி இருக்குல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாலும் அந்த விதையை எடுத்துருங்க. நல்லா ஊறிடுச்சு கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 hours நான் ஊற வச்சுருங்க. ஊற வச்சோடனே இந்த மாதிரி அந்த ஃப்ளாக்ஸீட் போட்டதுக்கு லைட்டாக அந்த வாட்டர் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த ஃப்ளாக்ஸீட் நீங்கள் ஊற வைக்கும் போது ஜென்ரலாகவே அந்த மாதிரி தான் பிசுபிசுன்னு ஆகும். அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ராகி கூழ் மாதிரி ஆகும். ராகி கூழில் சத்து மாவோட கூழ் மாதிரி ஆகும். இதில் நீங்கள் வேணும்னா பனானா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெயிட் போட்டுறோன்னு சொல்லிட்டு மில்க் ஆட் பண்ண மாட்டேன். யூஸ்வலி எனக்கு மில்க் வந்து எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ்.